குரோதி வருடம் புரட்டாசி 2 புதன்கிழமை பௌர்ணமி திதி காலை 9:10 மணி வரை. அதன்பின் பிரதமை திதி. புரட்டாதி நட்சத்திரம் மதியம் 12:56 மணி வரை. அதன்பின் உத்திரட்டாதி நட்சத்திரம் அமிர்த சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:10 மணி வரை. ராகு காலம் மதியம் 12:01 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் காலை 7:21 மணி வரை. கடகம் அதன்பின் சிம்மம். பொது மகாலயபட்சம் ஆரம்பம். சூரிய உதயம் காலை 6:01 மணி. அஸ்தமனம் மாலை 6:04 மணி. சந்திர உதயம் மாலை 6:24 மணி. அஸ்தமனம் இன்று அஸ்தமனம் இல்லை. மேஷராசி அன்பர்களே, திட்டமிட்ட செயல்களை செய்து முடிப்பீர். குடும்பத்தின் தேவையை நிறைவேற்றுவீர். கவனமாக செயல்பட வேண்டிய நாள். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் எதிர்பாராத தடைகளை சந்திப்பீர். முன்னேற்றமான நாள். பணியாளர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். சிலருக்கு கூடுதல் பொறுப்பு வரும். ரிஷபராசி அன்பர்களே, நினைத்த வேலைகளை நடத்தி முடிக்கும் நாள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை சீராகும். செயல்களில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். பழைய முதலீட்டில் இருந்த லாபம் வரும். நெருக்கடி விலகும் நாள். சிலர் நவீன பொருட்கள் வாங்குவீர். முன்னோர் வழிபாட்டில் ஈடுபடுவீர். மிதுன ராசி அன்பர்களே, முயற்சி லாபம் தரும் நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்வீர். யோகமான நாள். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும். வரவேண்டிய பணம் வரும். கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். திட்டமிட்ட வேலைகள் இழுபறியாகும். கடகராசி அன்பர்களே, தடைகளை சந்திக்கும் நாள். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் கை மேலோங்கும். நன்மையான நாள். தடைப்பட்டிருந்த வேலைகள் நடந்தேறும். வருமானம் அதிகரிக்கும். தடைகளை தாண்டி வெற்றி பெறும் நாள். சிந்தித்து செயல்படுவதால் நெருக்கடிகள் நீங்கும். சிம்மராசி அன்பர்களே, வழிபாட்டால் நன்மைகள் காணும் நாள். நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும். விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். உங்கள் முயற்சியில் தடைகளும் தாமதமும் ஏற்படும். உழைப்பால் உயர்வு காணும் நாள். உடலில் இருந்த சங்கடம் விலகும். வருமானம் அதிகரிக்கும். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் எண்ணம் எளிதாக நிறைவேறும். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். நீங்கள் திட்டமிட்டிருந்த வேலைகளில் மாற்றம் செய்வீர். நினைத்ததை சாதிக்கும் நாள். கூட்டு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். துலாராசி அன்பர்களே, வழக்கில் வெற்றி காணும் நாள். உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு செயல்படுவீர். விருப்பம் நிறைவேறும் நாள். உங்கள் முயற்சி லாபமாகும். உடல்நிலையில் இருந்த சங்கடம் நீங்கும். குழப்பத்திற்கு ஆளாகும் நாள். நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும். விருச்சிகராசி அன்பர்களே, போராட்டமான நாள். குடும்ப உறவுகளை அனுசரித்து போவதால் நன்மை உண்டாகும். ஆதாயமான நாள். நீங்கள் ஈடுபடும் முயற்சியில் வெற்றி காண்பீர். இழுபறியாக இருந்த பணம் வரும். நிதானமாக செயல்படவும். எதிலும் எச்சரிக்கை அவசியம். பூர்வீக சொத்தில் எதிர்பாராத பிரச்சனை உருவாகும். தனுசு ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். உங்களது முயற்சியில் ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். சூழ்நிலையை அறிந்து செயல்பட வேண்டிய நாள். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர். நன்மையான நாள். தடைப்பட்டிருந்த வேலைகள் இன்று நடந்தேறும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்.
போட்டியாளரால் ஏற்பட்ட தொல்லை விலகும், தடைகளை சந்திக்கும் நாள், திட்டமிட்டிருந்த வேலைகள் தள்ளி போகும், யோகமான நாள், சிலருக்கு புதிய பொறுப்பு தேடி வரும், செல்வாக்கு உயரும். கும்பராசி அன்பர்களே, ஆதாயமான நாள், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும், வியாபாரத்தில் லாபம் காண்பீர், எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள், பணியிடத்தில் உங்கள் நிலை உயரும், புதிய பொருட்கள் வாங்குவீர், அமைதி காக்க வேண்டிய நாள், உங்கள் செயல்களில் தடைகளும் தாமதமும் ஏற்படும். மீனராசி அன்பர்களே, சூழ்நிலையை அறிந்து செயல்பட வேண்டிய நாள், திட்டமிட்டிருந்த வேலைகளில் குழப்பம் உண்டாகும், யோகமான நாள், உங்கள் விருப்பம் நிறைவேறும், செயல்களில் தெளிவு ஏற்படும், திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள், உங்கள் எதிர்பார்ப்பு இழுபறியாகும், முயற்சிகள் தள்ளிப்போகும்.